ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சோலார் பேனல் வந்து வாங்கியாச்சு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நான் வாங்கினது 50 வாட்ஸ்க்குரியது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு, அதுக்கிறது 12 வோல்ட் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தேவைகளுக்காக நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். இது வந்து லூம் சோலார், அங்கேருந்து தான் வந்து வாங்கினது. இது இந்தியாஸ் நம்பர் 1 வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அங்கேருந்து தான் வாங்கினது. இது வாரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ்க்கு வந்து வாரண்டி தருவாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா பேக்கிங்னா நல்லா தான் வந்து இருக்குது. இன்றைக்கி தான் வந்துச்சு, ஸோ அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதிலேருந்து பாக்ஸிலேருந்து அப்படியே எடுத்துக்கலான்னு தோணுது. இதுவே நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதே வந்து பார்த்திங்கன்னா லூம் சோலார் இந்தியாஸ் நம்பர் 1 வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான். அதுபோக வந்து இது மோனோ பேனல், இதில் வந்து 2 டைப்பில் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து மோனோ டைப்பில் வந்து வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்பாடா, அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. பரவாயில்ல, பெரிய சோலார் பேனலாக தான் இருக்குது. அதாவது அந்த நல்ல டைப் வந்து அலுமினியம் டைப்பில் வந்து போட்டு, அந்த இது வந்து கிளாஸ் டைப்பில் வச்சு நல்லா தந்திருக்காங்க. பா, இந்தளவு தாங்க சோலார் பேனல் பாருங்கள். இதில் வந்து லூம் சோலார்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக பின்னாடி பேக் சைடும் கொஞ்சம் இது தந்திருக்காங்க, அதை நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சீட்னால் தந்திருக்காங்க, மேனுவல் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள பேக்கேஜ். வேறு எதுவும் வந்து இதில் வந்து பேக்கேஜில் வந்து வரல, இது ஒன்று தான் வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பக்கத்தில் வச்சு காட்டி இதில் வந்து எப்படின்னா நம்மளால் வந்து பவர்ஸை வந்து எடுக்க முடியும், எந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து வெயில் இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்து வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லூம் சோலார்னு போட்டிருக்கு. அதுபோக இங்கே வந்து ஒரு வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து வாரண்டி, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு வாரண்டி இது வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே ஒரு இது தந்திருக்காங்க. அது என்னென்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 50 வாட்ஸ் வந்து வரும். அடுத்து மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து கரண்ட் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் அந்த கொஞ்சம் இதை தந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ இது வந்து கரெக்டாக வரும், எவ்வளோ மணி நேரத்துக்கு அந்த இது வரும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும், இந்த மாதிரி ஒரு மேப்பும் தந்திருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எவ்வளோ இதுன்னு பார்க்கலாம். அதுபோக 2 வயர்ஸ் தந்திருக்காங்களே, இதெல்லாம் நம்ம ஸ்லீப் பண்ணணும். நல்லா வயர் வந்து நல்லா தடி வயராக தான் தந்திருக்காங்க. ஓகே, எடுத்து விட்டாச்சு. இதே நான் வந்து எடுத்து விட்டுறேன். அதுபோக இது வந்து டைரக்ட் கரண்ட்டுங்க, எடுத்தாச்சு. இது வந்து டைரக்ட் கரண்ட்டாக தான் வரும். நம்ம இதை வந்து நம்ம வந்து டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி தான் வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் சார்ஜிங் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து அப்படியே எடுத்து போட முடியாது. இதை வந்து நம்ம வந்து எதாவது பேட்டரி ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோர் பண்ணதை வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து அதை ஃபேனை ஓட வைக்கிறது, டேபிள் ஃபேன் இந்த மாதிரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்வெர்ட்டர் வந்து வேணும். அதாவது டிசியை வந்து ஏசியை வந்து கன்வெர்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வீடுகளில் உள்ள பொருட்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அது பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வெயில் இந்த வெளிச்சம் வந்து படுது பார்த்திங்களா, இங்கே வெயில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இது வந்து ஜென்ரேட் பண்ண தான் செய்யும். சரி, ஓகே, இதுக்காக நான் மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். 200 இதை வச்சு செக் பண்ணி காட்டுறேன் இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே வந்து பாருங்களேன், நான் இதை வந்து கரெக்டாக வந்து வைக்கிறேன். இது வந்து என்னது கலர்ஸை வச்சு கண்டுபிடிச்சலாம். இது வந்து இது இருங்க, நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 21 வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு இந்த வெளிச்சத்துக்கு வந்து 21 வோல்ட் வந்து கரெக்டாக தான் வருது. சூப்பர், நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வோல்டேஜ்னால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்ம இதை வந்து இதை வச்சு ஏதாவது வந்து எரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து இது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிளாஸாக வந்து போட்டு தந்திருக்காங்க. இது வந்து மலையில், அதாவது மேலே இருக்குது, மழை வந்து பெய்யுதுனாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா மழை தண்ணி வந்து பெய்யும். கிளாஸுமே நல்லா இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டினா பக்காவாக இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளாக பண்ண இன்வெர்ட்டர்.
இதில் வந்து இங்கனக்குள்ளே வந்து நம்ம வந்து பேட்டரியை வந்து பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஏசியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் தான் இது. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இதில் கன்வெர்ட் வந்து பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இதோட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சோலார் பேனல் இருக்குது பார்த்திங்களா, அதை இன்வெர்ட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது நம்ம பண்ண இன்வெர்ட்டர் தான். இதில் வந்து நம்ம 12 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து தரோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 220 வோல்ட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அதுவும் டிசி கரண்ட்டை ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இதுதான் இந்த பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர். நம்ம சோலார் பவர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்மளுக்கு டிசியில் தான் வந்து வரும். அதை ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அது போக இதை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டரி, அதாவது 12 வோல்ட் பேட்டரி அந்த இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான முறை மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போனா தான் வந்து நைட் நேரங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக மல்டிமீட்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏசி கரண்ட்டு தான் இங்கிட்ட வந்து வரும். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் 240, இப்போ பாருங்கள் 194 இருக்கா, பாருங்கள் 240, 199, 200 வோல்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணோம். இப்போ வந்து இங்கே வெயில் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள் நம்மளுக்கு 200 வோல்ட்டு வந்து கரெக்டாக மேக்ஸிமம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், ஏதாவது இருந்தது இங்கே இன்வெர்ட்டர்லேருந்து வரதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஃபஸ்ட்டு நான் லைட்டை வந்து யூஸ் பண்ண பார்க்கலாம். லைட்டு வந்து நார்மலாக நம்ம கனெக்ட் பண்ணுற மெத்தடு தான். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் லைட்டு சூப்பராக எரியுதுங்க. இது நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட் நேரத்துக்குனா லைட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். பகல் நேரங்களையே நம்ம வந்து டைரெக்டாக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் வந்து பகல் நேரங்களில் லைட் போடுறதை வந்து இந்த இது தேவையை வந்து இது வந்து பூர்த்தி பண்ணிடும். நல்லா எரியுது, நல்லா பிரைட்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பாருங்கள் நல்லா பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. வயர் பிடுங்கிருச்சு பாருங்கள், நல்ல பிரைட்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இது கீழே வச்சோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மொபைல் சார்ஜரை வச்சு மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேன். இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கடுத்து இதை வந்து போட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்மளுக்கு சார்ஜ் ஏறும், சார்ஜ் ஏறுது பார்த்திங்களா, சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் சார்ஜ் வந்து ஏறும். இங்கே வந்து வெயில் வந்து நல்லா அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். இது நம்மளுக்கு வந்து கரெக்டான மெத்தடில் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக தான் செய்யுது. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அது போக வந்து மோட்ரு ஏதாவது ரன் பண்ணுறது சின்னதாக இருக்கட்டும், டைரெக்டாக வந்து ரன் பண்ணுற திங்ஸாக வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து டைரெக்டாக இருந்து எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. இதை வந்து உங்களுக்கு தேவைங்கிற ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டே வாட் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவை, அதாவது வீடுகளில் வந்து நிறையா லைட்ஸ் வந்து எரியணும், ஃபேன் வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய வாட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். அதை நீங்கள் செட் பண்ணி கீழே வந்து பேட்டரி வந்து செட் பண்ணுவாங்க. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதில் ஸ்டோர் பண்ணி அதிலேருந்து இன்வெர்ட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீடுகளுக்கு எல்லா தேவையும் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்ய முடியும். இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் அந்த சம்திங் வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக வந்து இது பெஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா வாரண்டி எல்லாமே வந்து ஹெவியாக வந்து தராங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோலார் பேனல் வந்து நான் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வீடுகளுக்கு இன்னும் பெரிய லெவல் சோலார் பேனல் தான் வாங்கி வந்து செட் பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து செட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.